கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, ஆண்டவரும் இரட்சகரமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இந்த வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த சிலுவை தானியத்திலே கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிற கிருபைக்காய் சோதனைக்கிறோம், ஜெப சபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீ எங்களோடு கூட பேசுங்க வேண்டரே. நீ பேசுகிற தேவனார் கிடைப்பா, நீ பேசி நீ ஆசீர்வதித்து ஒருவரோடு கூட இதயத்தில் இந்த வாசம் செய்யப்படுற கிருபைக்காய் சோத்திரம். பரிசுத்தாமனை அடிமை மனத்தை நீ பேசும் இயேசுவின் பிதாவே, ஆமீன் சோத்திரம். நம்ம இந்த நாளத்திலே இந்த வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக நம்ம இந்த வார்த்தையை செய்து, இயேசு கிறிஸ்து நம்மளை எதுக்காக ரட்சித்தார், நம்மளுக்கு எதற்காக நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், நம்ம பாவத்தை எப்படி மீட்டெடுத்தார், முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி, சில பேர் சொல்கிறாங்க மாதா பிதா குரு தெய்வம். நம்மளுக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நம்மளிடத்தில் வரும்போது நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவது நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளுக்கு தேவை. கர்த்தருக்கு நம்ம பயந்துட்டால், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலும் நம்மளை விலகி நம்மளை பாதுகாப்பார். ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கர்த்தருடைய பிள்ளை. நம்ம ஒரு தப்பு செய்கின்ற போது கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்ல, அந்த உணர்வு உள்ளவன் இருந்தார்னாக்கா எந்த தப்பும் நம்ம பாவமும் நம்ம சிந்தனைக்குள்ளே வராது. எந்த ஒரு தப்பும் நம்ம சிந்தனைக்குள்ளே வராமல் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பறேன். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியவான். அதுக்கப்புறம் தாய் தகப்பன் பிள்ளைகள், முதல்ல நம்மளை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், நம்மளை தேடி வந்து ரட்சித்த தேவனாகிய கர்த்தர், நம்மளை அனைதினமும் பாதுகாக்கிறவர், அனைதினமும் ரட்சிக்கிறவர், அனைதினமும் நம்மளை போஷிக்கிறவர், அனைதினமும் நம்மளை கைவிடாமல் இருக்கிறவர். அதனால் நம்ம கர்த்தருக்கு பயப்படுற மழை வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா விதத்தில் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அடிமை கூட கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு 22 வருடமாய் நான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு பயந்து ஜீவித்ததினால் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த தொலைக்காட்சி மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படாமல் உலகத்துக்காகவும் உலக பிரமாணத்துக்கும் ஓடிருந்தால், இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ இந்த வார்த்தையிலோ ஆண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பங்கு கொள்வதிலோ ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தமும் கர்த்தருடைய நாமத்துக்கு வல்லமையும் அவர் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்றைக்குமே ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதில்லை, அவர் வெக்கப்பட்டு விட்டதில்லை. அதனால தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ருசிக்காதீங்க, கர்த்தரை ருசி பார்க்காதுங்க, கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதுங்க, நிச்சயமாக சொல்கிறேன் நான், பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாவற்றும் உங்களுக்கு கூட கொடுப்படும். ஃபஸ்ட்டு தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அவர் நீதி எப்படிப்பட்டது, அவர் வழிகள் எப்படிப்பட்டது, அவர் போகும் வரைக்கும் எப்படி அறிந்திருக்கிறார், அவர் போகும் வரைந்திருக்கும் அறிந்திருக்க தேவனுக்கு கர்த்தர். அதனால தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ அந்த கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கின்ற போது நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னு சொல்லிட்டு பார்க்குற போது, ரெண்டாவது வசனம் சொல்லுது சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறன் எவனோ பாக்கியவான். அது 128:2 சொல்கிறார் கண்டவரே, என் கைகளின் பிராசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிராசத்தை சாப்பிடுவது மட்டுமல்ல, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். மூணாவது வசனம் சொல்லுது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனி கொடுக்கிற திராட்சை கொடி போல் இருப்பாள். அப்போ நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடந்தால் தான் நம்ம கனி கொடுக்க முடியும். கர்த்தருக்கு பயம் இல்லாமல் அவர் வழிகள் நடக்காமல் நம் மனப்போன போக்கில் போனோம்னாக்கா நிச்சயமாக நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க மாட்டோம். கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அப்போ என்ன பண்ணனா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரணும் நம்மளுக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துட்டாக்க நம்மளை கனி கொடுப்பதற்கும், நம்மளை சிறையிருப்பை மாற்றுவதற்கும், நம்ம போக வரைக்கும் பாதுகாப்பதற்கும், நம்ம பிள்ளைகளை பிள்ளையை காண்பதற்கும் கனி கொடுக்கிற மரமாக, அதுதான் சொல்கிறார், உன் மனைவி உன் வீட்டில் கனித்தர் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள். அப்போ பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, நம் பந்து சுற்றின ஒளிவு மர கன்றுகள், இந்த கன்று இருக்குன்னா அந்த கன்றுக்கு சுற்றி ரப்பு இருக்குது, அதுக்கு மேலே இந்த ரப்பு இருக்குது, அப்போ அவங்களாம் யார், இந்த கண்ணை பாதுகாக்கிறவங்க. அந்த மாதிரி உன் பிள்ளைகள் நம்மளுக்கு பாதுகாக்கிற பாதுகாவலராக ஆண்டு வச்சிருக்கிறார். அப்போ மனைவி கனி கொடுத்தா தான், மனைவி பிள்ளை பெற்றால் தான் பிள்ளைகள் பிள்ளைகளை நம்ம காண முடியும். ஒரு மரம் இருந்து நட்டு அது கனி கொடுத்து ஆண்டு சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் எருவு போடுங்க கனி கொடுக்குறதா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் எருவு போடுங்க கனி கொடுக்குறதா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் எருவு போடு, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லாமல் அப்போது அது காலத்தில் அது தன் தனிகனை கொடுக்கிற திராட்சை கொடிப்பில் நம்ம கனி கொடுக்குறவங்களாக காணப்பட வேண்டும். அதான் சங்கீதம் 1 சொல்கிறார் ஆண்டவர், 1 அதிகாரத்துக்கு போகின்ற போது சங்கீதம் 1:1-5 சொல்லுது,
கர்த்தருக்கு பயந்து அவர் வகையில் நடக்கிறவனும் பாக்கியவான் சொல்லுகின்ற போது கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆகையால் அவர் நிற்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இளையோதராதிருக்கிற மரத்தை போல் அவன் செய்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையோதராதிருக்க மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இளையோதராத மரம், இலை உதராது இருக்கிற மரம், ஆனர் ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு கட்டளை வச்சிருக்கிறார், ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. இலை உதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், எது நட்டாலும் வளரும், எது நட்டாலும் பலனை தரும். அப்போது ஆண்டு சொல்ல திராட்சை கொடியை போல நாம் காணப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள். திராட்சை மரம் வந்து வேறு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது கொடி வந்து பறந்துருக்குமா? அப்படி தான் ஆண்டவர் நம்மளை என்னை திராட்சை பழத்துக்கு ஒப்பிட்டு நம்ம பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் உண்மையாக கர்த்தர் நம்மளோட பேசுகிறார், கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், நம்ம விசுவாசிக்கிறோமா, அதை நம்ம சோதிக்கிறோமா? அநேக பேர் கேள்வி, கர்த்தர் இருக்கிறாரா இல்லைன்னு கூட. அடிமையுடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகளை நான் சொல்லுவேன், ஆனால் என்னோடய வாழ்க்கையிலே உண்மையாகவே நடந்த இது ஒரு சாட்சி. சங்கீத 91:1 சொல்கிறாரு, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழல் தங்குவான். உன்னதமானுடைய மரபு, சல்லுவர்களுடைய நிழல் எப்படி நம்மளை பாதுகாக்குது, எப்படி ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், ஆண்டவர் எப்படி நம்மளோட பேசுகிறார், ஆண்டவர் நம்மளுக்கு ஆபத்துலேருந்து எப்படி விலகி பாதுகாக்கிறார் அப்படின்ற பார்க்குறப்ப இந்த 91 சங்கீதம் அநேக முறையை நம்மளை படித்திருக்கலாம், அநேக முறையை நம்மளை வாசித்திருக்கலாம், அநேக வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையிலே ஆண்டவர் எப்படி நம்மளோட பேசுகிறார், நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, கர்த்தர் நம்மளுடைய போக்குள் வரைக்கும் பாதுகாக்கிறா இல்லையா, இது உண்மையா அப்படின்ற ஒரு சாரமசில் நம்ம கடந்து போகின்ற போது 2022 வருஷம் ஜனவரி மாதம் கர்த்தர் என்னோட கூட பேசினார். எப்படி பேசினாருன்னா, ஒரு பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டு ரெண்டு விடுதலையாக்கி பாதுகாத்து கொண்டார். அப்போது இந்த வசனத்தை தான் நாங்கள் இந்த கொரோனா லாக்டவுன் வந்த முதல் நாள் கொண்டு இந்த நாள் வரைக்கும் இந்த 91 வசனத்தை நாங்கள் அனைதினமும் நாங்கள் படித்து விட்டு தவித்து விட்டு கடந்து போகிறோம். ஏன்னா இந்த கொரோனா லாக்டவுனில் ஆண்டு நம்மளுக்கு உணர்த்தின ஒரு வசனமாக இருக்கிறது, நமக்காகவே கொடுக்கப்பட்ட வசனம். உன்னதமானுடைய மறைவு இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான், உன்னதமானவருடைய மறைவு இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழல் தங்குவான், உன்னதமானவருடைய மறைவு இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழல் தங்குவான், உன்னதமான மறைவு இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழல் தங்குவான். டெய்லி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கின்ற போராட்டின் காலத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஜனவரி மாதத்தில் முதல்ல நம்ம திருவூர் இந்த சர்ச்சையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் நம்ம வீட்டில் இருக்கிறப்போ ஒரு 5:30 நான் திருவிழா நடந்து கொண்டு போகிறேன். ஜவம் பண்ணின்னு போகிறப்போ என்னுடைய லெஃப்ட் லெக்கில் சரணு ஒரு கயிறு சுத்தின மாதிரி இருந்தது. என்ன இந்த கயிறு சுத்திதுன்னு சொல்லிட்டு என் காலை தூக்கி நான் இப்படி விசிறி அடித்தப்போ பார்த்தா அது கட்டு விரியின பாம்பு. என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறனேவனா அவன் பாக்கியவான். நான் கர்த்தருக்கு பயப்பட பயம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு 22 ஆகுது. இந்த நாள் மனதுக்கு வந்து கர்த்தர் தான் தேவன், கர்த்தர் தான் ஜீவன், கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறேன், உன்னதமானவருடைய மறைவிருக்கிறோம் சப வளர நீள் தங்கன்னு நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். அந்த சமயத்தில் தான் இந்த ஒரு இன்சிடெண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது. காலை நான் இப்படி உதறி தள்ளுகின்ற போது அந்த கட்டி உரையின் பண்பு என்னை விட்டு விலகி ஓடுது. திரும்பமாக அது என்னை கடிக்க வருகின்ற போது அது அடித்தாச்சு, பார்த்தாக்கா கட்டி உரையின் பாம்பு. அப்போ என்ன ஆண்டவரே சொல்லிட்டு உடனே நான் ஜபிக்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். இதே 91 சங்கீதம் 13 வருஷத்தில், சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பிலையும் நீ நடந்து வலு சர்பத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பில் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிறுபத்தையும் மிதித்து போடுவாய். அல்லேலூயா. என்ன ஆண்டவர், இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், இப்படிப்பட்ட ஆலோசனை கர்த்தர். அப்போ உன்னதமானவுடைய மறைவு இருக்கிறவன் சர்வ வல்லவர் நீழல் தங்கின வசனம் வந்து நம்மளுக்கு பொருந்தமானதாக இருக்கிற கர்த்தர் நம்மளோட பேசுகிறார், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அதான் சொல்கிறார் ஆண்டவர், சொல்கிறார் பயங்கரமாக. சங்கீத 91:13, சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பில் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிறுபத்தையும் மிதித்து போடுவாய். என்னோடய வாழ்க்கையில் அந்த வலு சர்பத்தை நான் மிதித்து போட்டேன். அப்போ இந்த வீணம் இந்த வசனம் வந்து உண்மையா இல்லையா, உண்மையாக நடந்தது என்னோடய வாழ்க்கையில். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வாழ்க்கையில் நடந்ததுனால தான் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நான் அன்றைக்கி உணர்ந்து அப்போ ஆண்டவரோடு கூட நான் ஜெபி சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே எப்படி சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய சரீரத்தை ஏராளம் சேதப்படுத்த முடியாது, நீ திகனமானதாக இருது, கலங்காத, திகையாதே, நான் உன்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அன்னைக்கு கலங்காதே, திகையாதே, நான் உன்னை காண்கிற தேவன், நீ ஒன்றுக்கும் நீ கவலைப்படாமல், உன் சரீரத்தை யாராலும் தொட முடியாது, யாராலும் டச் பண்ண முடியாது, உன் சரீரத்தை யாராலும் சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2022
மாதத்து வருஷத்தில் முதல் வாரத்தில் என்னோட கூட பேசுகிறாரு. அப்போது முட்டி போட்டு இன்னுமாய் பயங்கால் பயங்கள் படிட்டு ஜபிக்க ஜபிக்க ஆண்டவர் அனுதினமும் ரசிக்கிறார், அனுதினமும் பாதுகாக்கிறார், அனுதினமும் வழிநடத்து வருகிறார். அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்புண்ணுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அனுகுலகமாக இருக்கிற கர்த்தர் நீ தாபரமாக கொண்டிருக்கிறப்பா, எப்படி உனக்கு பொல்லா போகிறோம்? பொல்லாப்புண்ணுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாது, உன்னை யாரும் டச் பண்ண முடியாது, உன்னை யாரும் டச் பண்ண முடியாது. மோசே சார், மோசே இருந்தால் போல் நான் உன்னெடுக்கிற ஜோஸ்வாக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஆண்டுங்கிட்ட. என் பேர் பர்த்லேயம் யூ பாரதிதாசன். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு 22 வருடமாக நான் கர்த்தர் நல்லவர் 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 என்று கர்த்தருடைய ஊழியத்தை சுயசகனாக செய்து கொண்டு இருக்கிறோம். அணிப்பட்ட பகுதியில் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் சதவீதத்தை யாராலும் சேதப்படுத்த முடியாது. நீ சிங்கத்தின் மேலும் இருவின் பாம்பிலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிறுபத்தையும் மிதித்து போடுவாய். அதே மாதிரி அந்த பலு சிறுபத்தை நான் மிடித்து போட்டேன், கட்டியுடன் பாம்பு. இது முடிச்சுட்டு மறுவாரம் ரெண்டாவது வாரம் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அந்த சண்டே சர்வீஸ் தான் அதுவும் பக்த வீட்டில் இருக்காரவங்களுக்கு அதே கட்டுவிரி பாம்பு கடித்து ஐசியில் இருக்கிறாங்க ரொம்ப சீரியஸாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்பா அவருக்கு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிச்சான், ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. அதே கட்டுவிரியன் பாம்பை நான் மிதித்து போடுறேன், அதே கட்டுவிரி பாம்பு அவங்க கடிச்சிச்சு. அவங்க கண் எதிர்க்கும் அந்த பாம்பு பார்க்குறாங்க, அந்த பாம்பு கொம்பேற்று அடிக்கிறதுக்குள்ளே அந்த பாம்பு அவங்களை கடித்து விட்டது. ஆனால் கர்த்தர் நான் பார்க்காது இருந்த அந்த கயிறு மாதிரி இருந்த பாம்பை நான் மிதித்து ஒதுவி தள்ளிவிட்டேன். கர்த்தர் என்னை பாதுகாத்தார், உன் சரீரத்தை யாராலும் தொட முடியாது என்று சொல்லி. அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். இதுக்கு எப்படி நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, எப்படி நம்ம கூட கர்த்தர் பேசுகிறாரு, எப்படி கர்த்தர் நம்மளை கூட வாசம் செய்கிறாரு, கர்த்தர் நம் போக்கு வரைத்து நம்ம நடந்துக்கணும் எப்படி சொல்கிறாரு? இந்த வசனம்தான், கர்த்தருக்கு பழுந்து அவர் வழிகளில் நடக்கிறன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். எப்படியாப்பட்ட ஆபத்து வந்தாலும், எப்படியாப்பட்ட போராட்டம் வந்தாலும், எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனை வந்தாலும், எப்படியாப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், கர்த்தரை நோக்கி பார்த்து முகமல் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதில்லை. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்ப வல்லவுடைய நீழல் தங்குவான். உன்னதமான மறைவு நிச்சயமாக அவரை மறைவு நம்மளை பாதுகாத்து அவர் நீழலில் நம்மளை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர்தான் இன்றைக்கு உங்களோட கூட என்னோட கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்ப வல்லவனுடைய நீழல் தங்குவான் என்று. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் சொல்கிறார், உன் பாதும் கல்லில் இறராதபடிக்கு அவர்களுடனே தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். உன் பாதம், சப்போஸ் அந்த பாம்பு என்ன அன்றைக்கி கடிச்சிருந்திருந்தனா, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பிலிஸ்தர் என்றால் பாம்பு, பாம்புக்கும் நம்மளுக்கு தான் இன்றைக்கி யுத்தமே நடக்குது. ஆதியாகமத்தில் எடுத்து பாருங்கள், யோவல் வஞ்சித்தது பாம்பு. இன்றைக்கி அந்த பாம்பு கடிச்சிருந்தா நம்மளை என்ன நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில்? என்னோடய வாழ்க்கையில் இவன் கர்த்தருக்கு விரோதமான காரியம் எதை சேர்த்துட்டான், அதனால தான் சர்ப்பம் அவனை வஞ்சித்தது. ஆனால் கர்த்தர் நீங்கள் சொல்கிறாரு அந்த 91 சங்கீத 12 வசனத்தில், உன் பாதம் கல்லில் இடராதுபடிக்கு அவர்களுடனே தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். எனக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாதபடி, எந்த ஒரு சேதமும் நடக்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாதம் கல்லில் இடராதுபடிக்கு கைகளில் ஏந்து கொண்டு போகிறார். அந்த இடத்துல விடிய காலையிலே 5:30 இருக்கும், ஒரு சோத்திர ஜபத்தோடு என் வீட்டின் அருகாமையிலே நான் நடந்து கொண்டு போகின்ற போது எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லித்து நான் நடந்து கொண்டு போகுவேன். அப்போ உன் பாதும் கல்லில் இருதாதபடிக்கு அவர் தனக்கு கைகளுக்கு ஏந்து கொண்டு போவார்கள். அப்புறமா சொல்கிறாரு 14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியே, கர்த்தரிடத்தில் நம்ம வாஞ்சியாக இருக்கிறபடியால் ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார். எந்த மனுஷனும் நம்ம கூட, தாய் தகப்பனும் கூட நம்ம கூட, கர்த்தர் தான் நம்மளுக்கு வசனம் என்ன சொல்கிறது அதுதான், உன் தாய் உன் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்போது கர்த்தர் வந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்தனுடைய கர்த்தருடைய பிள்ளைங்களை கர்த்தர் ஒரு நாளும் வெறுப்பதில்லை. ஆனால் அனைதினமும் நம்மளுக்கு ரட்சிப்பு, வருஷத்தில் 365 நாள் இருக்குதுன்னா அந்த 365 நாளும் ஆண்டு நம்மளை ரட்சித்து நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம கர்த்தரை அனைதினமும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டே இருக்கிறார். ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு வசனத்தை கொண்டு பேசுகிறார், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வசனம், ஒரு ஒரு புதுமை, புதிய புதிய நாள், புதிய புதிய வருடம். அனைதினமும் கிறிஸ்துவர்களுக்கு ரட்சிப்பு தான், ஒரு பிரகாசமான வாழ்வு தான். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கிறாக 22 வருடம் ஆகிறது. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட்டு தேவனாக கர்த்தர் இல்லை. க
கர்த்தர் நல்லவன் என்று ருசித்து பாருங்கள். அந்த வசனம் எனக்காகவே கர்த்தர் கொடுத்த வசனம்னு சொல்லிட்டு நான் ஜெபித்து 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 இந்த சாட்சியோடு உங்களோடு கூட இந்த வசனத்தை நான் உங்களோட பதிவு கொண்டிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் 14, அதே 91 சங்கீதம் 91:14 சொல்கிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசு கிறிஸ்து நாமம் என்னோடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு அவர்தான் தேவன் என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேர்த்து பயன்படுத்தப்படுகிறார். அவர்களெல்லாம் உயர்ந்த அடைக்கலம் தான். யாருக்குமே அந்த உயர்ந்த அடைக்கலம் வந்து கிடைக்காது. உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் வாசம் செய்து அவர்தான் உனக்கு நன்மை செய்கிற தேவனாக சுற்றித்திருந்திருக்கிறபடியால் அந்த நன்மைகள் செய்கிற தேவனை உன் இருதயத்தில் வைத்திருக்கிறபடியால் அவர் என்ன சொல்கிறார், உன்னை உயர்ந்த அடைக்கலங்களிலே சதா காலங்களிலும் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலங்களே சதா காலங்களில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம் அது எப்படின்னா, அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் நாமத்தை நம்ம அறிந்திருக்கலை என்றால் நம்மளுக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. கர்த்தர் நல்லது என்பதை ருசித்து பார்க்க முடியாது. என்னோடய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அந்த ஆபத்து அந்த கட்டியூரின் பாம்பு கடித்திருந்தால் என்ன நடந்துக்குது, நான் வந்து ஏதோ காலில் இந்த சார போகிற கயிறு தான் சுற்றுதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி விசிறடிக்கிறேன், விசிறச்சி பிறகு பிறகு தான் அந்த பாம்பு அதான் ஆண்டவர் இன்னாண்டவரையே இந்த பாம்பு எப்படி நான் மெதித்தேன், எப்படி நான் விசிறச்சேன் இன்னாண்டுன்னு சொல்லிட்டு அப்போ ஜெபமண்ட சொல்கிறார், என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய சரீரத்தை யாராலும் சேதப்படுத்த முடியாது அப்படின் சொல்கிறார் ஆண்டவர் சங்கீதத்தில். அப்போது சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வசனத்தை அந்த இடத்துல காட்டுறாரு. நீ சங்கீத 91 வசனத்தை இவ்வளோ நாளாக ஆலயத்தில் வந்து வாசித்துன்னு வரீங்களே அதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ தெரிந்து பார்க்குறியா, இப்பார் இந்த வசனம் தான் உன்னோட கூட பேசுது. நீ சிங்கத்தின் மேலும் விதையும் பாம்பு நடந்து வலு சிற்பத்தை மிதித்து போடுவாய் சங்கீத 91:13 சொல்கிறாரு. அப்போ முட்டி போட்டு ஜோம் பண்ணுறேன் என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்போ தான் இந்த வசனத்தையும் இதுவும் சொல்கிறாரு, என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய சரீரத்தை யாரும் தடு எந்த சாத்தானாலும் பிசானாலும் உன் சரீரத்தை யாரும் சேதப்படுத்த முடியாதுன்றார். அப்படியே கண் கலங்கி கருத்திடத்தில் கருத்தில் என்னை நான் ஒப்புக்கிடுத்து ஜெபம் பண்ண ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துலேருந்து பாதுகாத்துனீங்கப்பா, எத்தனை லட்சம் கோடி கொத்துனாலும் ஒரு மனிதனுடைய சரீரத்தை சேதப்படுத்தினால் அந்த இழப்புக்கு ஈடாகாது. என்னென்னவோ கம்ப்ளைண்ட் வருது, என்னென்னவோ பிரச்சனை வருது, இருந்தாலும் அன்னதினமும் தேவனுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறேன்னா, கர்த்தருக்கு பழுந்து அவர் வழிகள் நடக்கிறேன்னு அவனும் அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்தால் தான் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க மாட்டார், நம்மளை வழிநடத்த மாட்டார், நம்மளை ஆசிரதிக்க மாட்டார், நம்ம போஷிக்க மாட்டார். எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் கர்த்தர் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா ஏதன தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 17:8 வசனம் சொல்கிறது, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அந்த வசனத்தை சொல்லுகின்ற போது கர்த்தர் சொல்கிறார். இங்கே பாருங்கள், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:7 வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற எவனும் அவன் பாக்கியவன். அங்கே சொல்கிறார், இங்கே சொல்கிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை வந்து கர்த்தர் தான், கர்த்தரையே தான் நம்பிக்கையாக கொண்டு வச்சு தான் நான் ஜெபிச்சிருக்கிறேன். அன்னி தினமும் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் தான் என் நம்பிக்கை, கர்த்தர் தான் என் தேவன், கர்த்தர் தான் என்னை ஆசிரியப்பார், கர்த்தர் தான் என்னை கைவிட மாட்டார். நான் உன்டை விட்டு விழுகிறதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, எந்த சூழ்நிலையே ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இந்த நாள் வரைக்கும் 22 ஆகிறது. இந்த 22 ஆண்டர் ஒரு நாள் என்னை வைக்கப்பட்டு போனதில்லை, ஒரு நாள் என்னை கைவிட்டதில்லை, ஒரு நாளும் என்னோடகிட்டிருந்து ஆண்டர் என்னை விட்டு விலகி போனதில்லை. நான் சாட்சி சொல்லணும்னா என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ நான் சாட்சி சொல்லுவேன், எத்தனையோ காரங்களை நான் இதை பற்றி பேசலாம். ஆனால் எனக்கு இந்த 2022 எனக்கு நடந்த காரியத்தை ஒன்று மட்டும் நான் இந்த இடத்துல உங்களை பதிவு செய்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சாட்சியோடு கூட நான் அடிமை வந்து 24 ட்ரிங்க்ஸ் பண்ணி கொண்டிருந்தால் கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டு வந்திருந்தவன் கர்த்தர் என்னை தேடி வந்து ரட்சித்தான், என்னை பாதுகாத்தார், என் இருதயத்துக்குள் இயேசு வந்தார், என் இருதயத்துக்குள் இயேசு வந்ததினால்தான் இன்றைக்கு இயேசு நல்லவர் என்பதை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல,
24 hours ட்ரிங்க்ஸ் பண்ணி கொண்டிருந்த என்னை ஆண்டவர் என்னை தேடி வந்து ரட்சித்து மாற்றதுமல்ல, நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம் பொழுதுதான் என்னுடைய மனைவி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். அது வரைக்கும் என் மனைவி இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தான் இருந்தார்கள் எனக்கு குடும்பத்தில். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாட்சி, அந்த சொல்லனா ஒரு டிஃப்ரெண்ட்டான சாட்சி. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கோ, அவர் தான் உண்மையான தெய்வம், ஊரிலுள்ள தேவன். நம்ம வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு வந்து நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு முன்னாடி 600,000 ரூபாய் எனக்கு கடன் இருந்தது. இன்றைக்கி வந்து என்னுடைய வீடே 40,00,000 ரூபாய்க்கு இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கிருபை என்று முடியாது. இந்த பைபிள் தூக்கின் எனக்கு நானும் ஓட ஆரம்பிச்சிடும். இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு சுவிசேஷ ஊழியனாக அன்றைக்கு என் வீட்டை மாற்றினார், என் கடன் பிரச்சனையை மாற்றினார், என் வாழ்க்கையை மாற்றினார், என் சிறையிருப்பை மாற்றினார், என்னை ஒரு பிரகாசமான வாழ்வுக்குள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கு எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு ஊனி குறுகி நின்னனோ அந்த நேரத்தில் என்னை தில்லை நிமிரம் செய்கிற தேவனை கர்த்தர் என்னை தன்னை நிமிர்ந்து வச்சு கொண்டிருக்கின்றார். அநேக சாட்சிகள், நீ எந்த இடத்துல போய் கேளுங்க, நான் எப்படியப்பட்டவனாக இருந்தேன்னு சொல்லிட்டு. இதே ஏரியாவில், இதே பட்டணத்தில், எங்கே இருக்கிற ஏரியாவில், எங்கள் பட்டணத்தில். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தான் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம் கழிந்து என்னுடைய மனைவி என்னோட கூட இணைந்தார்கள். நானும் என் மனைவியும் 12 மணிக்கு எழுந்து முட்டி போட்டு அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்து 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 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒன்றொன்றாய் பெற்று கொண்டு வருகின்றோம். அப்போது அதுக்கு என்ன முதல் என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனும் அவன் பாய்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஆண்டு எல்லா காரியங்களும் நம்மளுக்கு நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு பயப்படாமல் கர்த்தர் 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 என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுபவர்கள் நடந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறவராக இல்லை. நிச்சயமாக நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். யோவனை எதுன சுவிசேஷம் 1 அதிகாரம் சொல்கிறார் ஆண்டவர், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர்கள் ஏற்றுன்னு போய். யோவனை எதுன சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தை என்னோட ஆண்டவர் பசங்க ஃபஸ்ட்டு பேசின வசனம் யோவானின் சுவிசேஷம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படணும். சொல்கிறார் ஆண்டவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே நீ நானும் உருவாக்குறதுக்கு முன்னே, நீ நானும் இந்த பூமிக்கு வரவதற்கு முன்னே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்தது. இந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நம்மளை உயிர் பெயர் செய்கிறது, இன்றைக்கி உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கி ஜீவுணர் பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த வார்த்தையாண்டு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்கவில்லை என்றால் உலகத்துக்காக உலக பிரபம் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். அப்படி ஓடிக்கொண்டு திருந்து கொண்டு இருந்த எண்ணெய் தான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு கூட நிற்க வைத்து பேசி வைத்து கொண்டிருக்கின்றார். கர்த்தர் நல்லவர் என்பது ருசி பார்த்ததினால், கர்த்தருக்கு பயந்து நடப்பதனால் என்னை ஆண்டு வர்த்திருக்கிறார். அதை சொல்ல தேவனிடத்தில் அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவனாக இருந்த வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை. அப்போ சொல்கிற இந்த சங்கீதம் யோவான சுவிசேஷம் 1 இந்த வசனம் இருக்குது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனே இருந்தது. அப்போ எந்த வார்த்தை அப்படின்னு தானிக்கின்ற போது அதிலே பண்ட வசனம், அவருடைய நாமத்தை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார். அப்போ அதிகாரம் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டு நம்மக்கிட்ட அதிகாரம் கொடுத்துட்டாரு, நீ நல்லவனாக வாழணுமா கெட்டவனமாக வாழணுமா எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த அதிகாரத்தை வைத்து நம்ம பார்க்கின்ற போது தேவனாகிய கர்த்தர் நம்ம சிறையிருப்பை மாற்றி நம்மளுடைய பின்ன முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றி இப்போ இந்த நிலவில் இந்த சூழ்நிலையில் நம்மளை ஜீவனோடு வைத்து பாதுகாக்கிறார். அப்போ எதுனா, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர் ஏற்றுக்கொண்டாதவர்கள் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டா தான் தேவனுடைய பிள்ளை ஆக முடியும். அவர் ஏற்றுக்கொண்டால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் ஏற்றுக்கொண்டாதனால தான் ஆண்டு சொன்னார், சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பில் நீ நடந்து வலு சிறப்பத்தையே நீ மிதித்து போடுவாய். அந்த வலு சிறப்பத்தை மிதித்து போடுவார்ன்ற வசனம் அந்த இடத்துல எனக்கு ஆண்டவர் பேசினார். பாருங்கள், என்ன செய்வதென்று நான் திகித்து போயிருந்தேன், என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு பேசுகிறார், சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பல் மேலும் நின்று நடந்து வலு சிறப்பத்தையும் நீ மிதித்து போடுவான்னு. அந்த சொன்ன வார்த்தையினாலே உடனே அந்த முட்டி போட்டு ஜபிக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதித்தார், இன்றைக்கு உங்களோடு பேசுகின்றார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கணும் எவனோ
அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான் இல்லாமல் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். எந்த நிலைமையில் ஆபத்து இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பல்லகு பிதாவே, இந்த வார்த்தையை என்னோடு கூட நீ பேசுகிறீங்க ஆண்டரே, அதுக்காக நன்றி செலுத்த மாட்டேரே. நான் பெற்ற அனுபவத்தை அனுபவனும் அனைவரும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சாட்சியோடு கூட அவர்கள் நடந்தால், கத்தருக்கு பயந்து நடக்கணும்னோ அவன் பாக்கியவனு அந்த படுகாரம் நடந்தால், நிச்சயமாக கத்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதித்து வேண்டும். தோறாக கத்தர் நாமத்துக்கு சுதந்திரம் உண்டாகட்டும். ஆமீன். ஹல்லேலூயா.